തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு சொந்த தொழில் அமையணும், சொந்தமாக ஒரு வியாபாரம் செய்யணும், சிறிய அளவிலாவது ஒரு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கோம், அதற்கான முயற்சியும் இருந்துகிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த ஆசை அப்படிங்கிறத விட ஆசைக்கு மேலான முயற்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஓரளவுக்கு வளர்ச்சியான பலன் கொடுக்கும்ங்கிறது பொதுவான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்து கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் அதை கை நீட்டி வாங்குறமே அப்படிங்கிற ஒரு கௌரவம் சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதுக்காகவாவது நம்ம சொந்தமாக தொழில் செய்யணும், ஒரு அளவை ஒரு 4 பணியாட்களை வச்சாவது நம்ம முதலாளிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து நம்ம தொட்டு பார்க்கணுங்கிற எண்ணம் சில பேருக்கு இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அதுக்குண்டான முயற்சியும் இருந்துகிட்டு இருக்கு. கால சூழல் அல்லது வந்து கஷ்டமான ஒரு சூழல் அல்லது பண தேவைகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால ஏதோ நம்ம வந்து இருக்கிற வச்சு நம்ம வந்து பிழைச்சிட்டு போயிடலாங்கிற எண்ணமும் சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் அடிமை தொழிலாக இருந்தாலும் இருக்கிற தொழிலில் வந்து கௌரவமாக இருக்கிறது வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வந்து கௌரவ சாஸ்திரமே சொல்லி வச்சிருக்கு. அந்த வகையில் வந்து சொந்த தொழில் செய்யலாங்கிற ஒரு முயற்சி இருந்தும் அந்த சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய நேரங்களில் வந்து தடை ஏற்படுது, நிறைய நேரங்களில் வந்து விரயம் ஏற்படுது. அப்படின்னா நம்ம நிறைய கோயிலில் நிறைய சன்னதிகளில் நிறைய நேரத்தில் நிறைய திதிகளில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அந்த பிரார்த்தனையோடவே இருக்கிற பிரார்த்தனை பலன் தரலன்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு பலன் கொடுத்துருக்கலாம், இன்னும் சில பேருக்கு பலன் கிடைக்காம வந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளவு பிரார்த்தனைகள் செய்தும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காதவங்க, அதாவது சொந்த தொழில் அமையாதவங்க, இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, ஸ்கின் அவுட் பண்ணாது, அதாவது தோல் நீக்காத ஒரு பச்சை பயிர் இருந்துட்டு இருக்கும். கிராமப்புறங்களில் வந்து அதை வந்து பச்சை பயிரை அப்படியே போட்டு நம்ம வந்து அதை ஒரு பருப்பு கடையிற கூட ஒரு சூழல் கூட வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கின் அவுட் பண்ணாத அந்த பச்சை பயிர் முழு உருண்டையாக இருந்துட்டு இருக்கும். அந்த பச்சை பயிர் அதே மாதிரி பச்சரிசி இரண்டுமே வந்து 5 கைப்பிடி எடுக்கணும். யார் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து யார் தொழில் செய்ய நினைக்கிறோம். சில வீடுகளில் வந்து ஆண்கள் தொழில் செய்ய நினைப்பாங்க, சில வீடுகளில் வந்து குடும்ப தலைவி பெண் வந்து தொழில் செய்ய நினைப்பாங்க. யார் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையால் வந்து 5 கைப்பிடி பச்சை பயிர், அதே மாதிரி 5 கைப்பிடி வந்து பச்சரிசி. சமையலுக்கு சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துகிற அரிசி புழுகல் அரிசியாக இருக்கலாம், வேறு அரிசியாக இருந்துட்டு இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்திற்கு இந்த வழிபாட்டுக்கு வந்து கண்டிப்பாக பச்சரிசி தான் பயன்படுத்தணும். பச்சரிசி கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு அதில் வந்து 5 கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கணும். அதே மாதிரி 5 கைப்பிடி வந்து பச்சை பயிர், ஸ்கின் அவுட் பண்ணாத அந்த முழு பருப்பாக இருந்துட்டு இருக்கும் பச்சை பயிர். பச்சை பயிர்லேயே உடச்ச பயிர் இருந்துகிட்டு இருக்கும், அது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு. இது வந்து முழு பயிராக இருந்துகிட்டு இருக்கணும், ஸ்கின் அவுட் பண்ணாது. அதில் 5 கைப்பிடி, கைப்பிடிங்கிறது ஒரு ஊரை எப்படி எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருதோ அது போதும், திருப்பி திருப்பி எடுக்கக்கூடாது. ஒரு முறை எவ்வளோ வந்ததோ அது ஒரு கைப்பிடி, இன்னொரு முறை எடுக்கும்பொழுது எவ்வளோ வருதோ அது ஒரு கைப்பிடி. இந்த மாதிரி இந்த இரண்டையுமே எடுத்து முரம்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முரத்தை வந்து உபயோகப்படுத்துவாங்க. அதாவது எந்த ஒரு பொருளில் வந்து தேவையில்லாத டஸ்ட் இருந்ததுனாலோ தேவையில்லாத வேண்டாத பொருள் இருந்ததுனாலோ அந்த முரத்தில் வந்து புடைச்சி அந்த நல்ல பொருளை வந்து பிரித்து எடுப்பாங்க. இன்றைக்கி நிறைய ஊர்களில் வந்து முரம் இருக்கிறதில்ல, அப்படி முரம் இருந்தாலும் நிறைய பேருக்கு அதை உபயோகப்படுத்த அதாவது புடைக்க தெரிகிறதில்ல அப்படிங்கிறது யதார்த்தமாக வந்துட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சந்தைகளில் ஒரு சில கிராமத்து கடைகளில் வந்து இந்த மாதிரி அந்த முரம் கிடைக்கும். அந்த முரத்தை வாங்கி அந்த முரத்தில் கொட்டி வைக்கணும். எது இந்த 5 கைப்பிடி பச்சை அரிசியும் 5 கைப்பிடி பச்சை பயிரையும் வந்து அந்த முரத்தில் கொட்டி வச்சு அந்த முரத்துக்கு நடுவில் வந்து ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு ஊதுபத்தி, ஒரு அகல்விளக்கு, இந்த மூன்றுமே ஏற்றி வைக்கணும். எந்த நாளில் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை நாளில் இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம். எத்தனை வாரம் வழிபாடு வச்சுக்கணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாதுங்க, பொதுவாகவே 5 வாரம் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் அந்த 5 வாரத்தில் வந்து கோரிக்கை நிறைவேறலை அப்படின்னா அடுத்த வரக்கூடிய வாரங்களும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கலாம் தொழில் அமைய வரைக்கும். சில பேருக்கு ஜாதகத்தில் வந்து கடுமையான தோஷம் வந்துன்னு தொழில் அமையறதுக்கு 5 வாரத்தில் அமையறது கொஞ்சம் தாமதமாகலாம். அப்படி தாமதமாகிற அளவுக்கு இந்த பிரார்த்தனை வச்சுக்கிற நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், 5 கைப்பிடி பச்சரிசி, 5 கைப்பிடி வந்து பச்சை அந்த பயிர் முழு பயிர், இந்த இரண்டுமே எடுத்து ஒரு முரத்தில் வந்து கொட்டி வச்சு அந்த முரத்தை எந்த பக்கம் பார்க்கணுன்னு கிடையாது, உங்களுடைய வீட்டில் பூஜை அறை சாமி எந்த பக்கம் பார்த்துருக்கிறதோ அந்த சாமியை பார்த்து இந்த முரத்தை வச்சிடணும். அந்த முரத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை பயிருக்கும் பச்சரிசிக்கும் நடுவில் ஒரு மெழுகுபர்த்தி, ஒரு ஊதுபத்தி, ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். ஏற்றி வச்சுக்கிட்டு நானும் சீக்கிரமாகவே சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், எனக்கு சொந்த தொழில் அமையணும், அமைஞ்ச தொழிலில் வந்து முதல் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக தான் வாடகை கொடுக்கணும், அந்த வருமானத்தின் மூலமாக தான் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வேண்டதில் வச்சுக்கணும். நிறைய பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கிற பேரில் ஆரம்பிச்சுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 6 மாதத்துக்கு சம்பளத்துக்கு பணம், மின் கட்டணத்துக்கு பணம், வாடகைக்கு பணங்கிறத எடுத்து வச்சுட்டு பண்ணுறோம். அந்த மாதிரி இல்லாமல் பணம் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தால் கூட முன்னெச்சரிக்கையான ஒரு முன்னேற்பாடாக இருந்தால் கூட வருமானம் சொந்து அந்த முதல் மாதத்திலேயே வருமானம்
வருமானம் வந்து அந்த வருமானத்துல தான் வாடகை கொடுக்கணும். அந்த வருமானத்துல தான் நம்ம வந்து ஆள் சம்பளம் கொடுக்கணும்ங்கற ஒரு எண்ணத்தை வந்து நீங்க வந்து ஒரு முயற்சியா வெச்சுங்க. முழு மூச்சாக அதுக்கு உண்டான வேலையை செஞ்சிட்டு இருங்க. அப்படி வெச்சிக்கிட்டு அது ஒரு வேண்டுதலா வெச்சு இந்த இந்த பிரார்த்தனை வைங்க. இந்த பிரார்த்தனை வந்து எந்த நாள்ல வெச்சுக்கலாம் அப்படினா வார நாட்கள்ல புதன்கிழமை. அதே மாதிரி எந்த நேரத்துல வெச்சுக்கலாம் நிறைய பேர் கேப்பீங்க பொதுவாவே. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எந்த நேரம் அப்படிங்கறது கண்டிப்பாக காலையில பிரம்ம முகூர்த்தம் தான். எந்த ஒரு பிரார்த்தனைக்கு வந்து காலையில 4 மணில இருந்து 6 மணிக்குள்ளாக பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்குது அப்படிங்கறத நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையாவே புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரம் வந்து காலையில 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள வெச்சுக்கலாம். புதன்கிழமை நாளா இருக்கிறதுனால அந்த புதனுடைய ஹோர வரதுனால 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள இருந்துட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா பொதுவாவே பிரார்த்தனைங்கிறது 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள இருக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி கோயில்ல போய் அர்ச்சனை பண்ண, கோயிலுக்கு போய் விளக்கு போடுன்னு சொன்னா நிறைய பேர் கேக்குறது. கோயிலுக்கு போன்னு சொல்லியாச்சு, அர்ச்சனை பண்ண சொல்லியாச்சு, விளக்கு போட சொல்லியாச்சு, பிரார்த்தனை பண்ண சொல்லியாச்சு, அதுலயும் ஒரு சந்தேகம், எத்தனை மணிக்கு போறது அப்படிங்கிற சந்தேகம். அதாவது சந்தேகம் அப்படிங்கிற இருந்துட்டு இருக்கலாங்க. தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து நீங்க சந்தோஷத்தை பார்க்க முடியாதுங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த இடத்துல வந்து நாசுக்கா சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். அந்த வகையில திரும்பவும் சொல்றேன், எந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணாலும் காலையில ஏறு பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காலையில இருந்து மத்தியத்துக்குள்ள உச்சி பொழுதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல மத்தியானம் 12 மணிக்கு, அந்த உச்சி பொழுது வர்றதுக்குள்ள கோயில போய் அர்ச்சனை பண்றது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். திரும்பவும் சொல்றேங்க, எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த சன்னதியாக இருந்தாலும் காலையில 6 மணியில இருந்து மதியம் 12 மணிக்குள்ளாக ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய அந்த பொழுதுலதான் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனைக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது சிறப்பு. நம்ம வந்து காலையில நேரம் கிடைக்காதுங்க, நான் சாயங்காலம் தான் போவேன், ஏன் சாயங்காலம் அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு தர்க்கம் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வம்சம் சிறக்கணும், உங்களுடைய வாழ்வு வந்து பெரிய அளவுக்கு சிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காலை நேரத்துல தான் அர்ச்சனை பண்ணணுங்கிற விஷயத்தை நீங்க வந்து கையில் எடுத்துக்கங்க. மாலை நேரத்தில் அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னா மாலை நேரத்திலும் அர்ச்சனை பண்ணலாம். அந்த அர்ச்சனை சனீஸ்வர பகவானுக்கு உண்டான, அதாவது தோஷ பரிகாரங்களுக்கு உண்டான அர்ச்சனை சாயங்கால நேரத்தில் மாலை நேரத்தில் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக பத்திரகாளி, பனபத்திரகாளி, துர்க்கை அம்மன், இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான், இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு மாலை நேரத்தில் அர்ச்சனை பண்ணலாங்கிற விஷயத்தை வந்து பரிகார சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தில் அர்ச்சனை பண்ணுறதான் நீங்கள் அடுத்த இடத்துக்கு வரக்கூடியது. இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தொடுத்து கொடுக்கக்கூடிய எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு காலை நேர பொழுதுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த பிரார்த்தனை வந்து காலை நேரத்தில் வச்சுக்கோங்க, காலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கோங்க. பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் 5 வாரம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பச்சரிசியும் இந்த பச்சை பயிரையும் என்ன செய்யலாங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த பச்சை பயிரில் மண்டை வெள்ளம் சொல்லுவாங்க, அல்லது கிராமப்புறங்களில் அச்சு வெள்ளம் சொல்லுவாங்க, இந்த மண்டை உருண்டை வெள்ளம் அல்லது அச்சு வெள்ளத்தை வந்து பொடியை தட்டி போட்டு கரும்பு சர்க்கரை என்று சொல்லக்கூடிய நாட்டு சர்க்கரை வாங்குறத விட இந்த வெள்ளத்தை வாங்கி அதை வந்து தட்டி அதை சர்க்கரையாக பண்ணி அது கூட இந்த பச்சரிசி இந்த பச்சை பயிரை வந்து வேக வச்சு அது உருண்டையாக பிடிச்சி சில பேர்த்துக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். எக்காரத்தை கொண்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி வந்து வேஸ்ட் பண்ணால் கூட கால் மீதி படாத இடத்துல வந்து எறும்புக்கு வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணும் பொழுது பச்சரிசி என்ன பண்ணலாம் அப்படின்னா பொங்கல் வச்சு அடுத்தவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற சொந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சீக்கிரமே அமையக்கூடிய வாய்ப்பை வந்து அந்த எல்லாம் வல்ல இந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு அருளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீங்கள் வழிபடுகிற தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். பொதுவாகவே எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது வந்து சொந்த தொழிலாக அமையணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம், அந்த எதிர்பார்ப்பு நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் ஓரளவு பூர்த்தியானுங்கிற ஒரு பிரார்த்தனையை நானும் வச்சுக்கிறேங்க. புதன் அல்லது மற்ற அதாவது பிரம்ம முகூர்த்த நாட்களில் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.